மேற்கு வங்கத்தின் பல்வேறு இடங்களில் பேரணியாக சென்றவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு கண்டனம். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்டதாக 94 பேர் கைது. தேசிய பாதுகாப்பு படைக்கு புதிய தலைவரை நியமித்தது மத்திய அரசு. பீகார் மூத்த ஐபிஎஸ் அதிகாரியான சீனிவாசன் வரும் 31 தேதி முதல் என்எஸ்ஜி தலைவராக செயல்படுவார் என அறிவிப்பு. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து திகார் சிறையிலிருந்து சந்திரசேகர ராவின் மகள் கவிதா விடுதலை. 5 மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட நிலையில் பிஆர்எஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சிறையிலிருந்து வெளியே வந்ததும் கண்கலங்கியபடி கணவர் மற்றும் மகனை ஆரத்தழுவிய பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதா. தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடுவேன் எனவும் உறுதி. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டை 2030 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவதே இலக்கு என திட்டவட்டம். முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை 2030 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்கை விரைவாக அடைவோம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் குறித்து முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் கேள்வி. மாறுதல் ஒன்றே மாறாதது, வெயிட் அண்ட் சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூசக பதில். அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. எழுபது வயதான மூத்த குடிமகன் என்பதால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். திமுக எம்பி தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் நேரில் ஆஜரான இபிஎஸ் நீதிமன்றத்தில் மனு. அரசியல் கல்வி பயில்வதற்காக லண்டன் புறப்பட்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. சென்னை விமான நிலையத்தில் வாழ்த்துகளோடு வழியனுப்பி வைத்த பாஜகவினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே சாஃப்ட் ஜெல் மாத்திரை தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து. பெண் ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னை தியாகராய நகர் பகுதியில் குப்பை தொட்டியில் கிடந்த துப்பாக்கி தோட்டாக்கள். மாம்பலம் காவல் நிலைய போலீசார் தோட்டாக்களை கைப்பற்றி விசாரணை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு மருத்துவமனைக்கு வெளியே உணவகத்தில் வாங்கப்பட்ட இட்லி சாம்பாரில் இறந்து கிடந்த பல்லி. நோயாளிகளின் புகாரை தொடர்ந்து மீனாட்சி உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. திருவள்ளூரை அடுத்த போலிவாக்கத்தில் தெர்மாகோல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பாய்லரில் தவறி விழுந்த இளைஞர் படுகாயத்துடன் உயிருக்கு போராடி வரும் நிலையில் போலீசார் விசாரணை. மதுரையில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி. வைகை ஆற்றின் குறுக்கே ராட்சத இயந்திரங்கள் மூலம் தூண்கள் அமைக்கும் பணி மும்முரம். சென்னை ஜாஃபர்கான் பேட்டை பகுதியில் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமான கார் மோதி ஒருவர் உயிரிழப்பு. காரின் ஓட்டுநரை கைது செய்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை.
ஈரோடு சிஎஸ்ஐ திருச்சபை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம். சபை கமிட்டியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. காஞ்சிபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் கொலை. மதிமுக நிர்வாகியை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. சென்னையில் சாலைகளில் படுத்துறங்கும் ஆதரவற்ற நபர்களின் கால்களில் பேப்பரை சுற்றி தீ வைக்கும் விபரீதம். திருநங்கை ஒருவர் வீடியோ பதிவுகளுடன் போலீசாரிடம் புகார். விழுப்புரம் மாவட்டம் அண்ணாநகர் பகுதியில் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக புதிய அங்கன்வாடி மையம் திறப்பு. பக்கத்து வீட்டு வராண்டாவில் அமர்ந்து கல்வி கற்ற குழந்தைகளுக்கு புதிய கட்டிடம். தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை. சாலையில் நீர் தேங்கியதால் மெதுவாக வாகனங்களை இயக்கிச் சென்ற வாகன ஓட்டிகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்து பணம் பறிக்க முயற்சி. போலி ஐடியிலிருந்து 500 ரூபாய் பணம் கேட்டு குறுஞ்செய்தியை இணையத்தில் பகிர்ந்து எச்சரிக்கை. அமலாக்கத்துறை சிபிஐ விசாரணை நேர்மையாகத்தான் நடைபெறுகிறதா? டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. மகாராஷ்டிராவில் சேதமடைந்த சத்ரபதி சிவாஜியின் சிலை ஆபத்தான நிலையில் இருந்ததை முன்கூட்டியே எச்சரித்ததாக தகவல். துருப்பிடித்த நட்டு போல்ட்டுகளை மாற்ற வலியுறுத்தியும் கண்டுகொள்ளவில்லை என பொறியாளர் குற்றச்சாட்டு. மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 112 அதிகரிப்பு. போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் குமார் திவேதி அதிருப்தி. சம்மன் அனுப்பியதால் நேரில் ஆஜரான மாநில டிஜிபி சீரான போக்குவரத்து வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. மேற்கு வங்க காவல்துறை தலைமையகத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள். பேரிகார்டுகளை உடைத்துக் கொண்டு முழக்கமிட்டதால் பரபரப்பு. நாடு முழுவதும் உள்ள துறைமுக ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 18,000 ஊழியர்கள் பங்கேற்பு. விக் மியூசிக் செயலியை மூட பாரத் ஏர்டெல் நிறுவனம் முடிவு. ஆப்பிள் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தால் முடிவு என தகவல். சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் ஜெய்ஷா. போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பிசிசிஐ வாழ்த்து. ஜடேஜா எடுத்த செல்ஃபியில் தோனி இருப்பதைப் போல எடிட் செய்த புகைப்படத்தை வெளியிட்ட சிஎஸ்கே. தல தளபதி போட்டோவுக்கு லைக்ஸ் மழை பொழிந்து வரும் ரசிகர்கள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் கூலி திரைப்படத்தின் லேட்டஸ்ட் அப்டேட். கதாபாத்திரங்களின் பெயர்கள் இன்று மாலை 6 மணி முதல் வெளியாகும் என அறிவிப்பு. ரசிகரை கொன்ற வழக்கில் கைதான கன்னட நடிகர் தர்ஷன் பெல்லாரி ஜெயிலுக்கு மாற்றம். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாக புகார் எழுந்ததால் நடவடிக்கை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுமார் 3,66,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூல். ₹254 தங்கம் மற்றும் 1.7 கிலோ வெள்ளிப் பொருட்களையும் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள்.
மகாராஷ்டிராவில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு களைகட்டிய தாகிஹண்டி கொண்டாட்டம்.